குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சில மனிதர்கள்லாம் எப்பயுமே சந்தோஷ நிலையிலேயே இருப்பாங்க, பரவச நிலையிலேயே இருப்பாங்க, எந்த காரணமே இல்லாமல் ஹாப்பியாகவே இருப்பாங்க. நீங்கள் மேபி பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில மனிதர்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே பரவச நிலையிலே இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் என்றைக்காவது நோட் பண்ணியிருக்கீங்களா? இவங்க வாழ்க்கையில் எந்த வித பயிற்சியும் பண்ணவே வேண்டாம், எந்த யோகத்திலையும் ஈடுபட வேணாம், எந்த ஞான உபதேசங்களும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, பரவச நிலையிலேயே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், வாட் இஸ் கம்மிங் டு யூ எஃபர்ட்லெஸ்லி நவ் இஸ் வாட் யூ ஹாவ் ப்ராக்டிஸ்டு ஃபார் செவரல் லைஃப் டைம்ஸ் அப்படின்றாங்க. அதாவது உங்களுக்கு எந்த விஷயம் இப்போ உங்களுக்கு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வருதோ, ஈஸியாக வருதோ, மற்றவங்களாம் அது கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு அப்படியே பைத்தியமே பிடிச்சிடும், நமக்கு இது வரமாட்டேங்குதே, நமக்கு இது வரமாட்டேங்குதே அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு சில பேருக்குலாம் அது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வரும். அது ஏன் அப்படி வருது அப்படின்னா, அவங்க அந்த விஷயம் அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக வர்றதுக்காக அவங்களோட முன்ஜென்மத்தில் பல வருடங்களாக அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அதனால தான் அந்த ஜென்மத்தில் மரணம் ஏற்பட்டு உடலுக்கு தான் மரணம், ஆத்மா கிடையாது. அந்த ஆன்மா அடுத்த உடலை எடுக்கும்போது எந்த இடத்துல விட்டாங்களோ அந்த இடத்துலேருந்து தொடருவாங்க. அப்போ என்ன, இந்த சந்தோஷம், ஹாப்பினஸ்ஸு, கர்ம வினைகள் அப்படின்னாவே இது எல்லாமே மனம் சம்மந்தப்பட்டது தான். அப்போது இந்த முன் ஜென்மங்களில் எந்த ஒரு மனிதன் இந்த மனதை ஆளக்கூடிய அந்த வித்தையில் கைதேர்ந்து மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு இருந்தார்களோ அவங்க இந்த ஜென்மத்தில் பிறக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எந்த பயிற்சியுமே தேவையில்லை, போன டைம் என்ன விதைச்சாங்களோ அதை இங்கே அறுவடை பண்ணுவாங்க. அப்போ என்ன, எந்த பயிற்சியுமே இல்லாமல் அவங்களுக்கு அந்த பரவச நிலைன்றது கேஷுவலாகவே இருப்பாங்க. அவங்க எந்த இதுக்குமே போக தேவையில்லை, இதை நம்ம அவங்கள பார்த்து பொறாமப்படணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா பொறாமப்பட்டிங்கன்னா பிரச்சனை நமக்கு தான், நல்லா கவனிங்க. அடுத்தவன் அப்படி இருக்கிறான் அப்படின்னா அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்தான்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும், எவ்வளோ விஷயம் தர்ம காரியங்களில் ஈடுபட்டிருக்கணும், இந்த ஜென்மத்துலேயோ கடந்த ஜென்மத்துலேயோன்றதுன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் வந்து நீங்கள் அதை பார்த்தலாம் பொறாமப்படணுன்ற அவசியமே இல்லை. நம்ம எப்படி மேன்மை நிலை அடைகிறது அப்படின்ற எண்ணத்தில் மட்டும் நீங்கள் குறியா இருங்க. அப்போ ஒரு மனுஷன் எஃபர்ட்லெஸ்ஸாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கான்னா கஷ்டப்பட்டிருக்கான் முன்னாடி, அதனால் எந்த பயிற்சி இல்லாமல் இன்றைக்கி இந்த நிலைக்கு வந்திருக்கான். ஆனால் நம்மெல்லாம் என்ன பண்ணணும், அந்த நிலை நமக்கு வரலையா, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்னால் ஜீவகாருண்யமாக இருக்க முடியலையே, ஒரு உயிர்கள் மேலே அன்பு காட்ட முடியலையே, நானும் என்னென்னமோ பண்ணுறேன், ஈகோ தடுக்குது, நானும் என்னென்னமோ பண்ணுறேன், என்னால் வந்து இந்த மனசை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியலையேன்னா ஸோ சிம்பிள், உங்கள் கர்ம வினைகள் உங்களை தடுக்குதுன்னு அர்த்தம். அப்போது அதுக்கு உங்களுக்கு பைபாஸ் பண்ணுறதுக்கு ரூட் கண்டுபிடிச்சது தான் இந்த யோக முறைகள், இந்த ஞான முறைகள், இந்த மெய்யியல், மெய் உணர்வாளர்கள்னு சொல்லுவாங்க, இந்த மெய் ஞானம். இந்த மெய் ஞானம் வந்துருச்சுன்னா மற்ற அஞ்ஞானம்லாம் ஈஸியாக வந்துடும். ஆனால் அஞ்ஞானம் இருக்கிறவனுக்கு மெய் ஞானம் அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது, அதான் விஷயம். அப்போ என்னென்னா உங்களுடைய வேலை ஒன்றே ஒன்று தாங்க, நம்ம இந்த மனதை எப்படி கையாள்வது அப்படின்ற அந்த ரகசியத்தை கற்றுக்கணும். அந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னா போதும். அப்போ அவங்க என்ன, அவங்கள மாதிரி நீங்களும் எப்பயுமே பரவச நிலை தான். எப்படி பரவச நிலைக்கு வந்துடுவீங்க, 100 கோடி ரூபா வருதா சந்தோஷமாக இருப்பீங்க, 100 கோடி ரூபா லாஸ் ஆகுதா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ஆக்சிடென்ட் ஆகலையா சந்தோஷம், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கும் இந்த மனநிலை நீங்கள் நினச்சி பாருங்கள். நீங்கள் நினச்சது நடந்துருச்சா சந்தோஷம், நினச்சது நடக்கலையா ரொம்ப 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 சந்தோஷம், எனக்கு பிடிச்ச பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்கிற தயார் நிலைக்கு வந்துட்டாரா சூப்பர் சந்தோஷமாக இருக்கேன், அந்த பொண்ணு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணுறதுக்காக போகிறாளா ரொம்ப 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 சந்தோஷமாக இருப்பேன். ஏன் அப்படின்னா இது எல்லாமே மனம் சம்மந்தப்பட்டது தாங்க. இந்த மனதை எப்படி கையாள்வது என்ற அந்த வித்தையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், அப்படியே பரவசத்தில் இருப்பீங்க. எத்தனை கோடி ரூபா கடன் இருந்தாலும் அது உங்களை பாதிக்காது, பரவச நிலையிலே இருப்பீங்க. அது அது ஒரு தனி கலைங்க, அது வார்த்தையெல்லாம் விளக்கவே முடியாது. அதை நீங்கள் அனுபவித்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த அதனுடைய இன்பம் என்ன அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக புரியும். நான் எவ்வளவு தான் உங்ககிட்ட வந்து நின்று உட்கார்ந்து, ஏங்க இந்த முத்தம் கொடுத்தா அப்படி சூப்பராக இருக்குங்கன்னு நான் என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான். முத்தம் கொடுத்தா நல்லாயிருக்கும், இன்பமாக இருக்கும் போல் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உண்மையாகவே முத்தம்னு ஒன்று கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் முத்தம் கொடுத்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் அதில் இருக்கக்கூடிய இன்பம் என்னன்றது. அதை நான் வேறு எப்படி சொன்னாலும் உங்ககிட்ட என்னால் வந்து விளக்கம் கொடுக்கவே முடியாது. அதனால் உங்களுக்கு நான் இப்போ கொடுக்குறதுலாம் இன்ஃபர்மேஷன் நான் இப்படி ஒன்று இருக்குன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்.
இந்த உண்மையை உங்களுக்குள்ள உணர்ந்து அனுபவிச்சு நீங்க சந்தோஷப்படுங்கன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் கத்திட்டு இருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச நாலு நல்ல விஷயத்தை மக்களுக்கு கொடுத்து அடுத்தடுத்த கட்டத்துல அதுவும் பாருங்க இப்ப நான் இந்த வீடியோ பேசுறேன் எல்லாத்துக்கும் அது போய் சேராது. யாருக்கு அந்த அனுகிரகம் இருக்கோ யார் கேட்கணும்னு நீங்கள் இருக்கோ அவங்க மட்டும்தான் கேட்பீங்க, வேற கேட்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் இந்த வீடியோவை கேட்டுட்ருக்கீங்கன்னாவே மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நாட் பிகாஸ் தட் மகாவிஷ்ணு இஸ் ஸ்பீக்கிங், மகாவிஷ்ணு ஒன்றுமே கிடையாது, ஒரு விளங்காதவன், ஒரு பிச்சைக்காரன், ஒரு பஞ்ச பரதேசி மகாவிஷ்ணு. நானே என் குரு கிட்டே இருந்து சூட்சம ரீதியாக இருக்கக்கூடிய காஞ்சி விஷ்ணுவாத சுவாமிகள் எங்கள் அப்பன் கைலாச கோணையில் புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவசமாதியாக இருக்கிறாரு. அவர்கிட்ட பிச்சை எடுத்து கருணை உள்ளத்தோடு அந்த மகான் இருந்ததுனால அவர் எப்பயோ ஜீவசமாதி ஆகிட்டார். சூட்சம ரீதியாக இருந்து என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பிச்சையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால, முடிந்த அளவுக்கு இந்த உண்மையை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த உலகத்தையெல்லாம் தாண்டிய வேற ஒரு வாழ்க்கை இருக்குது, ரொம்ப கவனத்தோடு செயல்படுங்க. அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம்லாம் அதை ஒன்றை பிடிச்சிப்பீங்க, மற்றதெல்லாம் விட்டுருவீங்க நீங்கள். ஏன்னா அதுதான் இங்கே இருக்கிறதுலே டாப் லெவல், எல்லாத்துக்கும் இங்கே நம்பர் ஒன்னாக இருக்கணும் தான் ஆசை. ஆனால் அந்த நம்பர் ஒன்னாக எதில் இருக்கணுன்றது தான் விஷயம். நம்பர் ஒன்னாக ஈகோவில் இருந்தீங்கன்னா பிரச்சனை, நம்பர் ஒன்னாக தாழ்ந்த லெவலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னடக்கத்தோட பணிவன்போடு இன்னும் வந்து எந்த அளவுக்கு தன்னைத்தானே உயர்த்தி கொள்பவன் மற்றவர்களால் உயர்த்தப்படுவான் சும்மாலாம் சொல்ல, எந்த அளவுக்கு உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு மற்றவர்களால் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். அதுதான் சூட்சமம்.